வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ எம் டாக்டர் பீட்டர்சன். இந்த வீடியோவில் ஹேர்ப்ளஸ் டேப்லெட்டை பற்றி பார்க்கலாம். இதோட பயன்கள் என்ன, இதை எந்த அளவு எடுத்துக்கணும், இதோட பக்குவங்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீலி பிரிங்காதி தைலத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட், இந்த ஹேர்ப்ளஸ் டேப்லெட் யாரெல்லாம் எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக ஹேர்ஃபால் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியன் சொல்லக்கூடிய மேல் பேட்டர்ன் பேலன்ஸ், இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹேர்ஃபால் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு உச்சி எடுக்கிற இடத்துல வந்து நிறைய ஹேர்ஃபால் ஆகும். அந்த மாதிரி கண்டிஷனுக்கும் இந்த டேப்லெட் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் யூசஸ், இந்த ஹேர்ப்ளஸ் டேப்லெட்டில் இருக்கக்கூடிய பயோட்டின் மற்றும் ஹேருக்கு தேவையான விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹேர்ஃபால் வந்து நல்லா கம்மி பண்ணி உங்களுடைய ஹேர் வந்து ரீக்ரோத் ஆக உதவுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தலையில் பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகப்படுத்துது, இதனால் ஹேர்ஃபாலும் குறையுது, உங்களுடைய ஹேரும் ரீக்ரோத் ஆகுது. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பயோட்டின் மற்றும் 12 வகையான விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேரா அமினோ பென்சோயிக் ஆசிட், அதாவது விட்டமின் பி10 சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 100 மில்லிகிராம் இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிரே கேரை வந்து டார்க்காக மாற்றுது. நெக்ஸ்ட்டு விட்டமின் B5, அதாவது கால்சியம் பேண்டத்தனைட், இது பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி ப்ரீமெச்சூர் கிரே கேர், அதாவது உங்களுடைய முடியை வந்து கருமையாக்குது. நெக்ஸ்ட்டு நியாசினமைடு, அதாவது விட்டமின் B3 சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுடைய முடியில் உள்ள கெராட்டின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீனுக்கு ரொம்ப முக்கியம். இதனால் பார்த்திங்கன்னா டேமேஜ் கேரை வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து சரி பண்ணுது. நெக்ஸ்ட் எல்ஆர்ஜினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமினோ ஆசிட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து நைட்ரிக் ஆக்சைடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, இதனால் ஹேருக்கு போகக்கூடிய பிளட் வெசல் வந்து விரிவடைகிறதுனால உங்களுடைய ஹேருக்கு அதிகப்படியான பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய L16 மற்றும் DL-மெத்தினோனின், இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, இதனால் உங்களுடைய ஹேர்ஃபாலை வந்து கம்மி பண்ணி உங்களுடைய ஹேர் ரீக்ரோத்தை வந்து அதிகப்படுத்துது. நெக்ஸ்ட் இது ஜிங்க், 25 மில்லிகிராம் இருக்குது. இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேர் டிஷ்யூரோட க்ரோக்கும் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் உதவுது. அது மட்டும் இல்லாமல் ஹேருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆயில் கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா சரியாக ஒர்க் பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய எல்லைசின் ஹைட்ரோக்ளோரைடு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேர் க்ரோத்தை வந்து அதிகப்படுத்துது. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பயோட்டின் சப்ளிமெண்ட் தான் ஹேருக்கு ரொம்ப முக்கியம். இது குறைஞ்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப தின்னாக மாறிடும். பயோட்டின் எடுத்துக்கிறது மூலமாக உங்களுடைய ஹேரை வந்து ஹெல்த்தியராகவும் திக்காகவும் மாற்றலாம். நெக்ஸ்ட் இனோசிட்டால், இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்னால ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து மாறிடும், இதனால் ஹேர் தின்னாக மாறிடும். அந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து இந்த இனோசிட்டால் வந்து மாற்றுது. நெக்ஸ்ட் அயன், அயன் டெஃபிஷியன்சினால கூட ஹேர் ஃபால் ஆகலாம். இந்த அயன் பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்துது, உங்களுடைய ஹேர் ரூட்டுக்கு வந்து ஆக்சிஜன் அதிகப்படியாக கொண்டு செல்லுது. நெக்ஸ்ட் காப்பர், இது பார்த்தீங்கன்னா மெலனின் சிந்தசிஸ்க்கு ரொம்ப முக்கியம், அதாவது உங்களுடைய முடியோட கருமை நிறத்துக்கு இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் செலினியம், செலினியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் உண்டாக்குற ஃபங்கஸ் வந்து அது அழிக்குது. அது மட்டும் இல்லாமல் தைராய்டு ஹார்மோன் உருவாக்குறதுக்கு ரொம்ப முக்கியம், தைராய்டு ஹார்மோனும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேர் க்ரோத்தை வந்து ஊக்குவிக்குது. நெக்ஸ்ட் டோசேஜ், இந்த மாத்திரை எந்த அளவு எடுத்துக்கலாம்னா ஒரு மாத்திரை எடுத்துக்கலாம் சாப்பிட்டதுக்கப்புறம். எவ்வளோ நாள் இந்த டேப்லெட் எடுத்துக்கலாம்னா உங்களுடைய பாடி கண்டிஷனை பொறுத்து 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் எடுத்துக்கலாம். இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த டேப்லெட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சைட் எஃபெக்ட் பக்கவிளைகள்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல், சரியாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். நெக்ஸ்ட்டு இந்த டேப்லெட் கூட நீங்கள் கரிசலாங்கண்ணி சேர்ந்த நீரி பிரிங்காதி தைலம் அந்த மாதிரி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டில் கரிசலாங்கண்ணி கீரை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறது மூலமாக உங்களுடைய ஹேர் ஃபாலை தடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூட்டில் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹேர் சீவிறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பல் உள்ள சீப்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக ஹேர் ஃபாலை நல்லா தடுத்து உங்களுடைய ஹேரை வந்து நல்லா வளர வைக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் இந்த டேப்லெட்டோட லிங்க், அப்புறம் நீலி பிரிங்காதி தைலத்தோட லிங்க்கும், இந்த பாட்டில் அண்ட் சீப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.